அதிமுக பொதுக்குழு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செல்லாது என்ற தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து நீதிபதிகள் துரைசாமி, சுந்தர்மோகன் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு கடந்த 2 தீர்ப்பளித்தது. இதன் மூலம் தர்மம் நீதி வென்றுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். அதேநேரம் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். இந்த நிலையில் தங்கள் கருத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீடு செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.